அன்புக்கும் பண்புக்கும் ரொம்ப கட்டுப்பாடும் கண்டிஷனுமாக இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களே, மீனராசி தினபூமி நேயர்களே, தினபூமி சந்தாதாரர்களே, உங்களுக்கு இந்த சார்வரி வருஷம் ஐப்பசி மாதம் 17/10/2020 15/11/2020 வரை 30 நாள் பலன், தமிழ் மாத பலன். மீனராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரகதி, 6/7 சுக்கரன் நீச்சமாகக்கூடிய கன்னியில் போய் சுக்கரன் நீச்சமாகுது. உங்கள் ராசிக்கு சுக்கரன் உச்சம், அவர் போய் இப்போ உட்காரக்கூடிய இந்த மாதத்தில் நீச்சம். ராசிக்கு 8ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி 8ல போய் மறைஞ்சிடுறாரு, நீச்சமாகிடுறாரு, நல்லது தான். 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்கள் ராசி அதிபதி குரு இந்த மாதத்தினுடைய கடைசியில் உங்களுக்கு 9க்கு வந்துடுறாரு, நல்லது தான். 10ல இருக்கக்கூடிய சனியும் கூடிய சீக்கிரம் பயிற்சியாகி 9க்கு வந்துடுறாரு, 11க்கு வந்துடுறாரு, நல்லது தான். சரி, மீனராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் என்ன பண்ணும், வயது வாரியாலாம் ஒன்றும் இல்லை, சாதாரணமாக போகக்கூடிய மாதமாக வச்சுக்கணும். குடும்பத்தில் அன்யோன்யம் இருக்கும், கணவன் மனைவி உறவில் அன்யோன்யத்தை கொண்டு வந்துடணும், வலுக்கட்டாயமாக கொண்டு வரணும். ஏன்னா கொஞ்சம் டக்கப்போர் ஆரம்பிச்சிருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்டுருக்கு. சில ஜாதக அமைப்புள்ள மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கணவன் மனைவி உறவில் விரிசல் கண்டிப்பாக வரும், மகன் மகள் உறவுலையும் விரிசல் வரும். இயற்கையிலேயே குடும்பஸ்தானத்தில் சகோதரர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஏற்கனவே விரிசலாக இருக்கிறதும் அந்த விரிசல்லையே தான் இருக்கும். அதனால் குடும்ப உறவில் ஜாக்கிரதை தேவை. செய்யாத விஷயங்களுக்கு வீண் பழி, சொல்லாத வார்த்தைகளுக்கு தண்டனை, செய்யக்கூடிய செயல்களுக்கு அதில் வர்ற தவறுகளுக்கெல்லாம் நீங்கள் குற்றவாளி. இந்த மாதிரி தான் இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க, எதுலேயும் புதுசான விஷயத்தில் மூக்க நினைக்காதீங்க, முடிஞ்சால் ஜாதகம் பாருங்கள், என்ன நிலைமைங்கிறத தெரிஞ்சுங்க, வருங்காலங்களில் எப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. உடனே ஜாதகம் பார்த்துட்டு எனக்கு என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார், என்ன நடந்திருக்கு சொல்லுங்கள். அவள் வந்தவொடனே என்ன நடக்க போகிறதுன்னு கேட்டால் தான் அதுதான் ஜோசியம். என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு ஜோசியர், ஏன் அவருக்கு தெரியாதா? அந்த மாதிரி புத்திசாலித்தனமாக கேட்கக்கூடிய நபர்களில் நீங்களும் ஒத்துரு. இந்த மீனராசிக்காரங்க, எனக்கு என்ன நடந்திருக்கு சொல்லுங்கள், அது என்ன நடந்திருக்கு. ஒத்துரை வச்சு எல்லாத்துக்கும் சொல்கிறதில்ல, பொதுவான முறையில் அந்த அதிகப்படியான ஒரு எதிர்பார்ப்பு அது எல்லாத்துக்கும் இருக்கும். என்ன நடக்கும் சொல்லுங்கள், உங்களுக்கு முதல்ல என்ன நடக்கணும் அதை கேளுங்க. இந்த மாதத்தில் என்ன நடக்கணும் அதை தானே நாங்கள் சொல்கிறோம். போன மாதத்தில் நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த மாதத்தில் அது பலன் அது கிடையாது. போன மாதத்தில் சொன்னது நடந்திருக்கா இல்லையா நீங்களே பார்த்துக்க வேண்டியது. இந்த மாதத்தில் என்ன நடக்கும் இல்லை எப்படி இருக்கணும் அதுதான். அந்த மாதிரி நீங்கள் முடிஞ்சால் ஜாதகம் பாருங்கள் பார்த்து. ஏன்னா மீனராசியில் ஒரு மருமகளோ மாமியாரோ இருந்தால் நீர்மூத்த நெருப்பாக உறவு இருக்கும், உண்மை. மாமனார் மருமகனாக இருந்தால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும், உண்மை. மிதனராசி மருமகனுக்கும் அதே தான் பலன். மாமனாருக்கும் மருமகனுக்கும் ஏதோ பார்க்குற இடத்துல மரியாதை கொடுப்பாங்களே தவிர இவர் அவருக்கு செய்கிறது பிடிக்காது, அவர் செய்கிறது இவருக்கு பிடிக்காது, இதுதான். அது மீனராசிக்கும் அப்படி தான், இல்லைன்னா ஒதுங்கி போகும். யாரோ எக்கடக்கிட்ட போங்க, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், அதை தான் வாத்தியார்த்தனம்னு சொல்கிறது. ஏன்னா குரு விஷயத்தை கெடுக்க மாட்டார், ஆனால் கெடுதலான விஷயத்துக்கு உடன்பட மாட்டீங்க. இந்த மாதம் அப்படியே இருங்க, வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல மாறுதல் இருக்குது. நான் தான் சொன்னேன், ஆரம்பத்தில் நவராத்திரி, துர்கா லட்சுமி சரஸ்வதி, கல்வியாக செல்வமாக வீரமாக, மூணு உங்களுக்கு கேட்டு வாங்கிக்கிங்க. அடுத்தது தீபாவளி, சிக்கனமாக செலவு பண்ணி, நீங்கள் கண்டிப்பாக சிக்கனமாக தான் செலவு பண்ணுவீங்க, ஆனால் பகட்டு ஆசை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஒத்து வராத 3ஆம் இடத்து அதிபதியினுடைய அந்த தாக்கம் உங்களுக்கு வரும். அதே போல் 8ஆம் இடத்து அதிபதியினுடைய தாக்கம் வரும். ஏன்னா 3, 6, 8 நமக்கு எப்போவுமே கெடுதலை செய்யக்கூடியவங்க தான். வேண்டாத விஷயங்களை அதிகமாக செய்ய வைப்பாங்க, வேணுங்கிற விஷயத்தை செய்யவே விடமாட்டாங்க. மனைவிகிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு நினச்சா கணவன் அப்போ தான் வேணும்னே சண்டை போடுவார். மனைவி அடங்கி போகலான்னு நினைக்கக்கூடிய மீனராசி மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட அமைதியாக இருந்தாலும் கணவன் வேணும்னே, அவர் எந்த ராசியாக இருந்தாலும் வேணும்னே இவங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க. மருமகள் நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க, ஆனால் இவங்க என்ன பண்ணாலும் மாமியார் மீனராசினா பிடிக்காது. மாமியார் என்ன ராசியாகனாலும் இருக்கலாம், மருமக மீனராசின்னா ஒரு ஒட்டும் ஓடாமல்
பட்டும் படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் இந்த மாதம் இதெல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு மேலே ஒரு பண்டிகைன்னு ஒன்று தீபாவளி வருது, அது எல்லோரும் கூடி இருக்கக்கூடிய ஒரு பண்டிகை. அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் எல்லாம் ஒரு அந்யோன்யத்தை கொண்டு வந்துட்டிங்கன்னா சிக்கனமாக இருந்தால் உங்களுக்கு நல்லது. நான் அதான் 3 மறைவு, 6 மறைவு, 8 மறைவு. அப்போ இந்த 3, 6, 8க்கு உண்டான கிரகங்கள் நீச்சத்தில் இருந்தால் நல்லது, ஆட்சி உச்சத்தில் இருந்தால் கெட்டது. அப்போது 3க்கு அதிபதியான சுக்கரன் நீச்சத்தில் உங்களுக்கு 7 ஆம் இடத்துல உங்கள் உச்சாதிபதி நீச்சத்தில் போயிடுறார். அப்போது உங்களுடைய எதிர்த்தரப்பு கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், வாய் மூடி அமைதியாக நீ என்ன செய்யறியோ செய் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிடணும். அப்படி தான் போவாங்க. 6க்கு அதிபதியான சூரியன் 8ல் மறைவு நீச்சம். அப்போது அதிகார வர்க்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தில் செல்லாது. நீங்கள் யாருக்கிட்டேயும் அதிகாரம் பண்ண முடியாது. அது நீங்கள் என்ன டிசிக்னேஷனில் இருந்தாலும் சரி, வியாபாரம், தொழில் எதில் இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடியதை அதில் நீங்கள் திருப்தி பட்டுக்கணும். வேலை என்ன செய்கிறீங்களோ அந்த வேலையை கரெக்டாக செஞ்சிடணும். ரொம்ப ஆசை, ரொம்ப எதிர்பார்ப்பு கூடாது அப்படிங்கிறது தான் இந்த நீச்ச கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சொல்கிறது. 3க்கு 3ஆம் அதிபதி அவர் தான் சுக்கரன், அவர் தான் 6லேயே உட்காந்துக்கிறார். 6ஆம் அதிபதி யார்? சூரியன். அவர் 8ல் போயிடுறார். அதே 8ஆம் அதிபதி சுக்கரனும் 6ல் இருக்குது. அப்போது 3, 6, 8 அவங்க எல்லாம் கண்ணு மூடிக்கிறாங்க. நல்ல கிரகங்கள்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ இவங்களால் அவங்க கிடக்கூடாது. அதனால் வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை மாற்றம் எதிர்பார்க்கலாம், அதுக்குண்டான அஸ்திவாரம், அதுக்குண்டான பேஸ்மெண்ட் வேலையை செய்யலாம். வீடு, நிலம், மனை, போக்குவரத்து, ஏதாவது கடனில் இருந்ததுன்னா அந்த கடனை தீர்க்கக்கூடிய காலகட்டமாக இது வச்சுங்க. கடன் வாங்கி கடன் அடைக்கலாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நண்பர்கள் வகையில் கொஞ்சம் நிதானம் தேவை. உங்ககிட்ட இருக்கிற காசு விரயமாகும், இல்லைன்னா நீங்கள் யாருக்காவது கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. இது மேஷராசியினுடைய பலன் உங்களுக்கு மீனராசிக்கு இந்த மாதத்தில் நடக்கும். ஜாக்கிரதையாக இருங்க, நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளர்க, மீண்டும் சந்திப்போம். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.